ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாய்சிப ராகவே நமஹம் ஆதித்யாதி நமோ வேல் வேல் நவகிரகேவதா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படும் போது யாரோ ஒருத்தர்கிட்ட இவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா இவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா மன ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா ஏங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் அப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது இல்லைங்களா ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது வருத்தமான விஷயங்கள் நிறையா போடுவீங்க அதை பார்த்து ஒரு நாலு பேர் உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னால் மனது ஆறுதலாக இருக்குல்ல இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருக்கும்பொழுது நல்ல தன்மைகளும் எதிர்மறையான கிரகங்கள் இருக்கும்போது ஒருத்தருடைய மனதுக்கத்தை கூட கேட்குறவங்களுக்கு ஆள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் இறைவன் அப்படி கிடையாது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஈர்த்து கொள்ள அந்த ஈர்த்த விஷயத்தை நல்லதாக மாற்றி தரக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர் அதை பற்றிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம நிகழ்ச்சி முழுக்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி இதில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்றைய தினத்தில் நான் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருந்தோம் ஆன்மீக கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமித்தம் அப்படிங்கிறது என்னென்னு நிமித்தம் என்பது நிறையா பேர் என்னென்னா கனவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அது கிடையாது நிமித்தம்னா என்னென்னா ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதுக்கு முன்கூட்டியே இறைவன் உடனே அதாவது அந்த க்ஷணத்துலேயே சில சகுனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் ஒருத்தர் வண்டியில் வேகமாக போனோன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஞாபகம் வரும் எங்கேயோ விழுகப்போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே விழுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிக்குள்ளே ஒரு விதமான உணர்வுகள் கிடைக்கிது பார்த்தீங்களா அது பேர் நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு கதையே இருக்குது அந்த கதையில் நீங்கள் என்னென்ன எண்ணங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிக்கு போகிறதுக்கும் இந்த எண்ணங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய கதையே ஒரு புஸ்தகமே இருக்குது நிமித்தம் என்பது அதுதான் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா தெய்வங்களும் அடங்கின விலங்கு எது இது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க எல்லா தெய்வங்களும் அந்த விலங்குல உடம்புல எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க குழந்தைகள்கிட்ட கேளுங்கள் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அது அப்படியே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருஷம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி சதுர்த்தி மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மீனம் மேஷம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்ததுன்னா அப்போ நமக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு முடிவு போது ஒன்றுக்கு நாலு முறை குழப்பம் இருந்ததுன்னா இயற்கையாகவே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க டக்குன்னு கட்டாயறது ரெண்டாவது ரூபா டக்குன்னு கட்டாயறது ஓஹோ ஏதோ நமக்கு சொல்லித்தர்றது இன்றைக்கி நிகழ்ச்சியில் மாதிரி நிமித்தம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லித்தர்றது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டிங்கனாலே அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இன்றைக்கி இறைவனேர பிரயாணத்தை தவிர்த்துக்கலாம் அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை ஒருத்தருக்கு இருக்கும்போது இன்னொருத்தரை பற்றி பெருமையாக பேசவே வேண்டாம் குறிப்பாக ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரேவதிங்கிறது மீனராசிக்கும் அஸ்வினி நட்சத்திரங்கிறவங்க மேஷராசிக்கும் இப்போ மேஷராசிக்கு உண்டான விஷயங்கள் நம்ம சொல்லின்னு இருக்கோம் ஆக மேஷராசியில் இருக்கிறவங்க இதை பண்ணப்படும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சில விஷயங்களில் கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடியதாகவும் கிருத்தி நட்சத்திரத்துக்கவங்க வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாகவும் இருக்கும் யாராவது உங்களை இடமாற்றம் பண்ண சொன்னாங்க அல்ல இடம் மாற்றத்துக்கு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஓரிரு மாதங்களை கழித்ததுக்கு அப்புறம் அதை பற்றி யோசித்தா போதும் இப்போதைக்கு அதை பற்றிய சிந்தனைகள் வேண்டாம் இன்றைய தேதியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க ரிஷபராசி என்பர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க திருமண காரியங்கள் கைகூடும் அதுமாதிரி வேலை வாய்ப்பு கைகூடும் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நடந்த விஷயத்தையே பேசி 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 இருந்துருக்கிறது இல்லை நடந்துட்டுருக்கிற விஷயத்தையே பேசுகிறது இல்லை எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்பட இந்த மூணுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா இருக்கா நம்ம நல்லா இன்னும் செயல்படுத்தினா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க வேலையில் இருக்கிறவ புதிய தொழிலும் தொழிலில் இருக்கிறவா அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அருகில் இருந்தவங்கனால இந்த பிரச்சனைகள் தீரும் வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் மனசில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசினியர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அதே சமயத்தில் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சில நேரம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம்னு சொன்னால் என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை கவனம்னா என்ன நீங்கள் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் அதை பற்றியே பயந்துட்டு இருந்தோம்னா பயப்படவே கூடாது ஏன்னால் நம்ம நம்மளை கவனமாகவே பார்த்துட்டாலே எதுக்காக பயப்பட வேண்டியிருக்கும் ஆக மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில இடமாற்றங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் வச்சுட்டு அகாடமி வச்சுருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் இதை அழகாக பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு கடகராசி நேரில் நிறைய அப்பப்போ கவலைகள் நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படியாக்குமா இப்படி ஆக்குமாங்கிற யோசனைகள் எக்கச்சக்கமாக வந்துட்டு சரி இந்த மாதிரி கவலைகள் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது தெளிவாக இருக்குமோ இல்லை அதனால் ஒன்றுக்கு நூறு முறை நம்ம ஒரு காரியத்தை பண்ணும்போது பெரியவங்களை வச்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு மியூசிக் படிக்கணும் குழந்தைகள் வந்து டான்ஸ் படிக்கணும் குழந்தைகள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு அதற்காக பெற்றோர்கள் கொண்டு போய் அவங்கள அங்கே சேர்ப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குழந்தைய வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்களில் தடங்கள் வரும் அந்த தடங்களை மீறி அந்த காரியத்தை பண்ணி சரி இதுக்காகவா இவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஏன் நார்மலாக போயின்னு இருக்க எந்த வித்தியாசமும் இல்லையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துகிட்டு இருக்கும் பண சம்பந்தமான விஷயங்களில் இவங்களுடைய தேடுதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பொருட்கள் சேர்க்குறதுல கொஞ்சம் யோசனைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் முதல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் முதல்ல சண்டை இல்லாத விஷயங்கள் இருக்கணும் முதல்ல கோவிச்சுக்காத விஷயங்கள் இருக்கணும் முதல்ல திருப்தியாக சாப்பிடணும் சார் திருப்தியாக நல்லா தூங்கணும் சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கிட்ட இப்போ சில காலங்களில் இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணால் அதை மறக்கவே மாட்டீங்க நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மறந்துடுவாங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம சொன்னது பூரா நடந்தது இதுவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா நிச்சயமாக அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொடுக்கும் தெய்வ பக்தி உங்களுக்கு கூடவே இருக்கும் திருமண காரியங்கள் கை கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக பேசாதிருந்த நபர்கள் சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி அம்மா புள்ள அப்பா பிள்ளை சொந்தக்காரா பேசாத இன்றைக்கி பேசுறதுக்கு உண்டான நாளாக இந்த தினம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பணவரவை எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா யாராவது ஒரு மூலமான உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் வயசானவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு சில யோசனைகள் அது அப்படியே நடக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது துளாராசி அன்பர்களே சில நேரத்தில் நம்ம டக்குன்னு கோவப்படுவோம் இல்லைனா யாராவது பேசும்போது முகத்தில் காண்பிச்சிரும் இந்த முகத்தில் காண்பிக்கிறது அவ புரிஞ்சுண்டானா தப்பு கிடையாது புரியலேன்னா ஓப்பனாக எடுத்து சொல்லிவிடுவேன் தப்பாக நினைச்சா நினச்சிட்டு போட்டு ஏப்பா பேசின்ண்டே இருக்கு உங்களுக்கு அதிகமாக பேசுகிற வாழை கண்டாலும் பிடிக்காது பேசாத வாழை கண்டாலும் பிடிக்காது இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய மனநிலைக்கு எல்லாரும் வேணும் வேணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவான் ஏன்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரீக்குவன்சியில் இருப்பீங்க உங்கள் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற ஆள் தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்கும் மாதிரி நண்பர்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் தெய்வபக்தி துணை நிற்கும் கார்பெண்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்காங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டெக்னாலஜிஸ் நிறையா விஷயத்தை

அது நடக்கிறது சில தடங்கள் ஆகும் ஆக திருமண காரியங்கள் கைகூடும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் வேலை ஆட்கள்னால இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக தீர்ப்பீங்க புதுசான ஒரு பிரச்சினைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்களை போன்ற பிரயாண விஷயத்தை இன்றைக்கி இன்றைக்கி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடுங்க தனுர் ராசி என்பர்களை சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு அற்புதமான நாள் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் நினைச்சு அந்த காரியத்தை நீங்க முகமரமா செயல்பட்டு அந்த காரியத்தை ஈஸியா நடத்தி கொடுத்துருவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி அதே சமயத்துல ஒரு ரூபா செலவாகிற இடத்துல பத்து ரூபா செலவாகும் அதையும் தாண்டி பரவாயில்ல நம்ம இன்னும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் என்ன சார் என் லைஃப் போராட்டமாகவே இருந்துன்னு நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி தான் பெருசாக இருந்துருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க ஆனால் முந்தி இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளவோ நன்னாக இருக்கீங்க இல்லையா இன்னும் பத்து மடங்காக உயருவீங்க காண்டக்ட்ஸ் பெரிய பெரிய கான்டக்ட்ஸ் இருக்குது அதாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு தினராசி என்பர்களே மகராசி நேர்களே அப்பப்போ எதார்த்த பயங்கள் இருக்கும் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுவேன் நிறைய கோயிலுக்கு போவேன் நிறைய சுவாமி கும்பிடுவேன் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் இருந்தாலும் ஒரு எதார்த்த பயங்கள் மனசில் இருந்துன்னு இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி வந்துடுவோம் பக்தி இருந்ததுன்னா இதெல்லாம் தாண்டி வந்துடுவோம் அது உண்மை தாங்க அது இருக்கங்காட்டி தான் இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் தாண்டி வரீங்க முந்தையெல்லாம் யாட்டியாவது ஏதாவது ஒன்று பேசுகிறது ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா தயக்கத்தோட யோசிச்சு 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 சொல்வேன் இப்போ அப்படி இல்லை தப்புன்னு எதா இருந்தாலும் மனசில் பட்டதா தப்பாக நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது கரெக்டு தான் ஏன்னா மனசில் வச்சுட்டு அது ரொம்ப நாள் யோசிச்சுண்டு வேறு ஒன்று பேசி நடிச்சுட்டு அதெல்லாம் இல்லை ஓப்பனாக பேசிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க பிஸ்னஸ் விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் இடம்பொருள் வீடுமுறை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறையா பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் கும்பராச என்பர்களே தெளிவோட சிந்தனை செஞ்சு ஒவ்வொரு முடிவுகளாக எடுப்பீங்க அப்படி முடிவு எடுக்கும்பொழுது சில நேரத்தில் யாராவது ஆளுமை பண்ணி அந்த முடிவை உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு இது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம சரியாக ஒரு டிசிஷன் போகும்போது இதை வந்து தடுக்கிறாங்களே அதனால் அந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா போதும் நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிந்த நண்பர் எனக்கு தெரிந்த நண்பர் எனக்கு தெரிந்த நண்பர்னு யாராவது உதவிகள் கேட்டால் அது செய்யாதீங்க ஏன்னா உங்களால் உதவி பெற்றவர்கள் திருப்பி அங்கே போய் என்ன பேசுகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பு இந்த தினத்தில் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துருக்கும் குழந்தைகளுடைய திருமண காரியங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய தொழில் ஒன்று மனசில் நினைச்சுன்னு இருப்பீங்க வெற்றியாகும் அரசியல் ரீதியாக இருந்து வாழ்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆர்டிஸ்டா இருந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்துக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மீனராசி என்பவர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுவேன் ஆனால் சில நேரங்கள் மன மனசங்கடங்கள் அப்பப்போ இருந்துட்டு குறிப்பிட்டு சொல்லப் போனால் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்துட்டுருக்கிறவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது எடுத்த இடத்துல நம்ம போன இடத்துல நம்மளுக்கு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த மரியாதை இப்படி தான் பேசுவாள் அப்படி பேசுவானா அதுக்கு கொஞ்சம் மாறுதலாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்ச மாதிரி அவள் மனசில் நினச்சிட்டு இருப்பாள் அவளை புரிய வைக்கவே வேண்டாம் தானாகவே அவளுக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மற்றவாட நகைச்சுவையாக பேசுகிறதோ இல்லைனா எதிர்த்து பேசுகிறதோ கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இருக்கவங்க நட்சத்திரத்திற்கவங்க நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கவங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கும் அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுதல் பண்ணுறதுக்கு நூறு தடவை சிந்தியங்க திடீர் பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கரிநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்களுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீகத்தகம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒன்றுக்கு பத்து வேலை செய்கிறோம் எந்த இடத்துலலாம் காசு கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் நம்ம போய் முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுலேயே பதில் இருக்குது எந்த இடத்துலலாம் காசு கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் உழைக்கிறோம் நமக்காக கிடையாது நம்ம குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுனா நம்ம காலகட்டத்தில் நம்ம எனக்கு நிறையா வருமானம் வந்ததுங்க அப்பெல்லாம் நான் தொலைச்சிட்டேன் அப்பெல்லாம் நான் வந்து விரயம் பண்ணிட்டேன் இப்போ தான் தெரியுது காசு இருந்தால் தான் எல்லாம் வருவான்னு இது எத்தனை பேர் சொல்கிறவா இருக்கா அப்போ இந்த வருமானம் வர்றது இல்லை ஏன்னா இறைவன் எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு முறை சுக்கரதை சுக்கர புத்தி அந்தரம் வந்துட்டு போகும் வருமானம் வர்றத மீறி செலவுகள் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாக சேமிச்சுட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் இப்போ திருப்பி ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா காராக வாங்கி வச்சுருப்பீங்க திருப்பி அதே காரை திருப்பி வாங்கினோம்னா முடியுமா அதே மாதிரி தாங்க முதல்ல மகாலக்ஷ்மி அந்த இடத்துல வாசம் செய்யணும்னா குபேர்ருடைய பூர்ண அனுகிரகம் அந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல குபேர்ருடைய அனுகிரகமும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பணம் தங்குங்க அப்படி அந்த பணம் தங்கிறதுக்கு நம்ம மகாலட்சுமியும் குபேரருடைய அனுகிரகமும் நமக்கு வேணும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செல்வத்தை அள்ளித்தரக்கூடியது அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பணத்தை தங்க வைக்கக்கூடிய அற்புதமான குபேர வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது நம்ம எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூஜைகளில் பார்த்துட்டிங்கன்னா காசு வச்சு பூஜை பண்ணுற சொர்ணார்ச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த சொர்ணார்ச்சனையில் சொர்ண அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க நம்ம நிறையா தாமரை வச்சு பூஜை பண்ணுவோம் சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு அதே மாதிரி காசு வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது இல்லையா அந்த நீங்கள் வரலட்சுமி விரத்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய வெள்ளிக்கிழமை விரத்தத்தில் தை வெள்ளியில் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ணுறதில்ல சுமங்கலி பிரார்த்தனையில் பண்ணும்போது பண்ணுறதுலலாம் இருக்கும் இன்றைக்கி அதை பற்றி ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த குபேர காயன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த குபேர காயனில் பின்னாடி குபேர எண்கள்னு சொல்லுவாங்க இந்த எண்கள் ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி குபேரருடைய மகாலட்சுமியினுடைய அற்புதமான இந்த டாலர் இந்த டாலரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அழகாக நம்ம வாங்கி அஞ்சு காயனாக வாங்கி பொட்டு அதாவது சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் ஓம் குபேரலட்சுமி நமக அப்படி இல்லைன்னா குபேரருடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் வாசன புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லைனா அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணப்படாது அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்து நெற்றியில் வச்சுக்கலாம் நெற்றியில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வந்து இந்த காயினை வடக்கு பார்த்து நிறுத்தி நம்மளுடைய போ பாக்கெட்லேயோ எதிலோ ஒன்று கொண்டு போய்க்கலாம் நீங்கள் அஞ்சு காயின் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு காயின் எடுத்துகிட்டு போகலாம் திருப்பி சாயந்தரம் கொண்டு வந்து வைக்கலாம் இதைத்தான் நம்ம ரெகுலராக பண்ணணும் இந்த குபேருடைய இந்த காயின் ரொம்ப விசேஷகரமானது இதை வந்து டெய்லி பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண குபேரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ பூர்ண அனுகிரகம் கிடைக்கும்னு ஜாதகம் அல்லது பிரசன்னம் பார்க்குறவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாள் மாதிரி குபேரருடைய வழிபாடு பண்ண 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 மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த குபேர வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குபேரரை நன்னா பிரார்த்தனை பண்ண 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மாற்றங்கள் தெரியும் காசியில் அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் அதாவது அம்பாள் வந்து இப்படி இருந்துன்னு இருக்காங்கன்னா அவளுடைய வலது பக்கம் பார்த்துட்டா குபேரருடைய சந்நிதி இருக்கும் அந்த குபேர சன்னிதியில் குபேரர் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியும் அந்த குபேர சன்னிதியில் நீங்கள் போய் நின்று வழிபட்டல்னா அங்கே சில காசு கட்டினீங்கன்னா இந்த குபேர காயின்னு கொடுப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இந்த காயினில் இருக்குது ஆக இந்த குபேர காயின் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இதை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சார் நான் இதை எங்கே வாங்கிக்கிறது இதை நான் ஆஃபீஸில் வச்சுக்கலாமா தாராளமாக ஆஃபீஸில் வச்சு இதை பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம நிறைய பார்த்து அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது ரொம்ப அற்புதம் வாய்ந்தது குபேரருடைய பூர்ணமான அனுகிரகம் கொண்டது சார் எனக்கு இது வேணும் நான் என்ன பண்ணுறது நான் அஞ்சா வீட்டில் வாங்கிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது எங்கே வாங்குறது நான் வாங்கின இடம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் அவங்கக்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க குபேர காயின் ரொம்ப விசேஷகரமானதாக இருக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடியது சரி மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களுக்கு குபேரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கட்டும் இறைவனுடைய பூர்ணமான கடாட்சமும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி